எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டிஸ். ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேசம் ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு தேசமாக இருக்குது. இங்கே பல பீச்சஸில் மனிதர்கள் ஆடைகள் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த நாட்டை ஒரு காலத்தில் முதலைகளின் தேசம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நாட்டில் தான் உலகத்தின் மிகப்பெரிய ஆமை இருக்குது. இந்த நாடும் சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற லிஸ்ட்டில் வருது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வசிக்கிற மக்களோட வாழ்க்கையும் ரொம்பவே அமைதியான ஒன்றா இருக்குது. இந்த தேசத்தில் கடல் கொள்ளையர்கள் விட்டுட்டு போன புதையல்கள் இன்னும் நாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு சீஷெல்ஸ். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். இந்திய பெருங்கடலோட ப்ளூ கலர் தண்ணியில அமைஞ்சிருக்க சிசெல்ஸ் பூமியோட சொர்க்கம் மாதிரி காட்சி அளிக்குது. ஆப்பிரிக்காவோட கிழக்கு கடற்கரையில அமைஞ்சிருக்க 115 தீவுகளோட ஒரு தீவு கூட்டம் தான் இந்த சிசெல்ஸ். ஒயிட் சாண்டி பீச்சஸ், கண்ணாடி மாதிரியான கிளியரான தண்ணி, இதெல்லாம் நிறைஞ்சதுதான் சிசெல்ஸ். இந்த நாட்டை 15 நூற்றாண்டுகள்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்க ஒரு தேசம். ஆனா ஆப்பிரிக்கா கண்டத்தோட ஒரு பகுதியா இந்த ஐலாண்ட் கருதப்படுது. இந்த நாட்டோட தலைநகரம் விக்டோரியா. பிரிட்டன் ராணியோட நினைவா இந்த பெயரை வச்சிருக்காங்க. இங்க ரொம்பவே குறைவான மக்கள் கூட்டம் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். இந்த நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா 160 பேர். மக்கள் தொகையின் அடிப்படையில இந்த நாடு 20 இடத்தை பிடிக்குது. இந்த நாட்டோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தா வெறும் 457 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். நிலப்பரப்பின் அடிப்படையில இந்த நாடு 181 இடத்தை பிடிக்குது. இந்த நாட்டுல ஃபாலோ பண்ணக்கூடிய மதங்கள் அப்படின்னு பார்த்தா 89.2% பேர் கிறிஸ்டியனாவும், 2.4% பேர் இந்துக்களாவும், 1.6% பேர் முஸ்லீம்களாவும், 1.1% மத்த மதத்தை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. இதுல 4.8% பேர் எந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்கன்னே தெரியல. இந்த நாட்டோட அபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ், பிரெஞ்சு, சிசெல்ஸ் கிரியோல் இதெல்லாம். இதோட பக்கத்துல இருக்க நாடுகள் அப்படின்னு பார்த்தா கொமோஸ், மடகாஸ்கர், மொரிஷியஸ் இதெல்லாம். இங்க 1000 மேல இந்தியர்கள் வசிக்கிறாங்க. இங்க 1770களுக்கு அப்புறமா தான் மக்கள் வரவே ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த சமயங்கள்ல இந்த நாடு பிரெஞ்சோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. ஆப்பிரிக்க மக்களையும் இந்திய மக்களையும் வேலை செய்யறதுக்காக அந்த காலகட்டங்கள்ல இங்க கூட்டிட்டு வந்தாங்க. 1814 பிரெஞ்சு மற்றும் பிரிட்டனுக்கு நடுவுல போர் நடந்தது. அதுல நெப்போலியன் தோத்து போனாரு. அப்படிதான் பிரெஞ்சு கிட்ட இருந்து பிரிட்டனுக்கு இந்த நாடு கைமாறுச்சு. இப்ப புரியுதா எப்படி இங்க இங்கிலீஷும் பிரெஞ்சும் பேசுறாங்க அப்படின்னு? அண்ட் இப்ப புரியுதா எப்படி தலைநகருக்கு ராணியோட பேர் வந்தது அப்படின்னு? அது மட்டும் இல்லாம இங்க ஏன் அருள்மிகு நவசக்தி விநாயகர் கோயில் இருக்கு அப்படின்னு புரியுதா? எஸ், இங்க விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு. இது தமிழர்களால கட்டப்பட்டுச்சு. இந்த மாதிரி பல பேர் கிட்ட அடிமையா இருந்து கடந்த 1976 சுதந்திரம். இந்த சிசெல்ஸ் ஒரு ஹனிமூன் டெஸ்டினேஷன் அண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சிறந்த இடம். ஒருமுறை பிரிட்டன் இளவரசர் பிரின்ஸ் வில்லியம், அவர் மனைவி கேட்டே மிடில்டன் கூட ஹனிமூனுக்காக இங்க வந்தாங்க. அண்ட் இந்த பிளேஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி பல கப்பல்ஸ் வருஷம் ஹாலிடேஸ்க்காக இங்க வராங்க. அண்ட் ஹனிமூனுக்காகவும் இங்க வராங்க. ஏன்னா இங்க காத்துலயும் காதல் மணக்கும். அவ்வளவு ஒரு அழகான இடம். அப்போ சிசெல்ஸ் சிங்கிள்ஸுக்கான ஏத்த இடம் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சோலோ டூர், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த இடமா இந்த சிசெல்ஸ் இருக்கு. என்னதான் குட்டி தேசமா இருந்தாலும் இந்த நாட்டுக்குன்னு தனியா ஒரு ஆர்மியே இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தின்படி இந்தியா சிசெல்ஸோட உறவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். 1979 இந்த ரெண்டு நாடுகளும் டிப்ளமேட்டிக்கா ரிலேஷன்ஷிப்ல வராங்க. 1986 ஆல்பர்ட் ரானே இங்க பிரசிடண்டா இருந்தாரு. அப்போ உள்நாட்டு ராணுவத்துக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக ஆல்பர்ட் இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. இந்தியாவும் ஹெல்ப் பண்ணி அந்த பிரச்சனையை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுச்சு. இதுக்கப்புறமா இந்தியா சிசெல்ஸ் உறவு இன்னுமே ஸ்ட்ராங் ஆச்சு. இந்தியா நேர நேரத்துக்கு சிசெல்ஸுக்கு ஆயுதங்களையும் போர்க்கப்பல்களையும் கிஃப்டா கொடுத்துட்டு வராங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட் இதுலயும் பெருசா உதவிகள் செஞ்சுக்கிட்டும் வராங்க. இந்தியா சிசெல்ஸோட உறவு அண்ணன் தம்பி உறவு மாதிரி மாறிக்கிட்டே வருதுன்னு கூட சொல்லலாம். சிசெல்ஸோட கோர்ட் கூட இந்தியா தான் ரெடி பண்ணி கொடுத்ததுன்னே சொல்லலாம். கோவிட் சமயங்கள்ல வேக்சினும் கொடுத்துச்சு இந்தியா. இந்தியா சிசெல்ஸ்க்குள்ள பெரிய சோலார் பிளான்ட் ஒன்னையும் அமைச்சிருக்காங்க. இதுல குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவு ஆரம்பிச்சு 33 கழிச்சு இந்திய பிரதமர் சிசெல்ஸுக்கு விசிட் பண்ணாரு. நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், இத்தனை உதவிகளை இந்தியா ஏன் சிசெல்ஸ்க்கு பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். இவங்க கிட்ட நிறைய பணம் கிடையாது, எண்ணெய் வளமும் கிடையாது. ஆனா இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால எல்லையை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அண்ட் சிசெல்ஸ்ல இந்தியாவோட ஆர்மி கேம்ப் ஒன்னு அமைக்கிறதுக்கும் தான் இதெல்லாம் இந்தியா பண்ணிட்டு வந்தது. ஆனா இதுவரைக்கும் அதுக்கான அனுமதிய சிசெல்ஸ் கொடுக்கல. சிசெல்ஸோட ஜிடிபி $1.40 billion, அதை விட அதிகம்னு சொல்லலாம். பெர் கேபிட்டா படி இவங்க வருஷத்துக்கு சராசரியா $3,500 சம்பாதிக்கிறாங்க.
அதிகம் இல்லைன்னாலும் ஒரு டீசென்டான வருமானம் தான். இவங்களோட லிட்ரஸி ரேட் 96% அண்ட் இவங்களோட சராசரி வாழ்நாள் காலம் 74 வருஷம். இவங்களோட பிரதான தொழில்கள் அப்படின்னு பார்த்தா ஃபிஷிங், டூரிசம், ப்ராசஸிங் ஆஃப் கோகனட், வனிலா ப்ரொடக்ஷன்ஸ், இது இல்லாம போர்ட், பில்டிங், பிரிண்டிங், பர்னிச்சர்ஸ், ஆல்கஹால், பேவரேஜஸ், இந்த தொழில்கள்லயும் மக்கள் ஈடுபட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அக்ரிகல்ச்சர் பத்தி பேசணும் அப்படின்னா பட்டை, சக்கரவல்லி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, வாழைப்பழம், கோழி வளர்ப்பு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். கோகோ டி மேர் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய கடலை பருப்பும் சிசல்ஸ்ல உங்களுக்கு சாப்பிட கிடைக்கும். இதோட எடை இப்ப நிலவரப்படி 20 கிலோவுக்கு மேல இருக்கு. ஒரு காலகட்டத்துல சிசல்ஸ் முழுவதுமே முதலைகளா இருந்தது, முதலை தீவுன்னு கூட இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவ்வளவு முதலை எல்லாம் இப்ப இல்ல, அதுக்கு பதிலா இப்போ ஆமைகள் நிறைஞ்சு வழியுது. 300 கிலோ எடை கொண்ட ஒரு ஆமை இந்த தேசத்துலதான் இருக்கு. இந்த ஆமையோட பேரு எஸ்மெரால்டே. இது மட்டும் இல்லாம சிசல்ஸ் ஒரு காலத்துல கடற்கொள்ளையர்களோட தேசமா கூட இருந்தது. பிரெஞ்சு பைரேட் ஒலிவியர் லெவாசர் 16,000 மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள கஜானாவை திருடி சிசல்ஸ்ல எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. சிசல்ஸ்ல காதல் அப்படிங்கிற வார்த்தையோட புரிதல் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. இங்க புருஷன் பொண்டாட்டிய அடிச்சா பெண்கள் அதை தப்பா எடுத்துக்கிறது இல்ல, மாறா அதை அன்புன்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டா எங்க காதல் இருக்கோ அங்கதான் கண்டிப்பா சண்டையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கணவர்கள் ரொம்ப பொசசிவா இருக்கிறதுனாலதான் பொண்டாட்டிகள் மேல அதிகமா கோவப்படுறாங்க அப்படின்னு சிசல்ஸ் பெண்கள் சொல்றாங்க. சிசல்ஸ்ல ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸுக்குள்ள மக்கள் டிரெஸ் இல்லாம சுத்துறதுக்கு அனுமதிகள் இருக்கு. நிறைய பெண்களும் டிரெஸ் இல்லாம சன் பாத் எடுக்கிறத அவங்களால இங்க பாக்க முடியும். வெட்ட வெளியில கலவிகளும் கூட உங்க கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்போ பிரைவேட் பீச்சுகள்ல மட்டும் தான் அலௌடா இருக்கு. சிசல்ஸ் ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரியும் கூட. சோ டூரிஸ்டுகள் கிட்ட எப்பவும் எங்கேயும் யாரும் தப்பா நடந்துக்கிறது இல்ல. சிசல்ஸ்ல மக்கள் தங்களோட வீட்டு பார்ட்டிகளுக்கு கூட டூரிஸ்டுகளை இன்வைட் பண்றாங்க. ஏன்னா சிசல்ஸ்ல இருக்க மக்களுக்கு வேற்று நாட்டு கலாச்சாரத்தை கொண்டாடவும் மக்கள் கிட்ட பழகவும் கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா சிசல்ஸ் மக்கள் மத்தியில இருக்கு. சோ நீங்க சிசல்ஸ் போனோன்னு யாராவது உங்களை தன்னோட வீட்டுக்கு அழைச்சா கூச்சப்படாம போயிட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே சேஃபான விஷயம் தான் சிசல்ஸ்குள்ள. சிசல்ஸ்ல கிரானைட் மலைகள் கூட இருக்கு. இங்க இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான கிரானைட் மலைகளை கொண்ட ஐலாண்ட் மாஹே ஐலாண்டா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கிரானைட் தெரியும்ல? அட, நம்ம படையப்பா படத்துல சிவாஜி கணேசன் தலைவர் பேர்ல ஒரு மலையவே எழுதி வச்சிருப்பார்ல. இவன் பேர்லயே ஊர்கோடியில ஒரு வறண்ட பூமி வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் இதனாலேயே இந்த ஐலாண்ட கிரானைட் ராக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியே இங்க சுத்தி பார்க்க வேண்டிய பல இடங்கள்ல சில இடங்களை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். பிராஸ்லின் ஐலாண்ட், லா டிக்வே ஐலாண்ட், குரீசே ஐலாண்ட், அல்டாப்ரா அட்டால், அரைட் ஐலாண்ட், சில்லுட்டே ஐலாண்ட், பேர்ட் ஐலாண்ட், கசின் ஐலாண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐலாண்ட்கள் இங்க இருக்கு. அதெல்லாம் சூப்பராகவும் இருக்கும். சிசல்ஸுக்குள்ள ஆப்பிரிக்கா, யூரோப், ஏசியா இதோட தாக்கம் எல்லாம் இருக்கிறதுனால இவங்களோட மியூசிக்கும் இதையெல்லாம் கலந்தே இருக்கு. இந்த மியூசிக்ல இவங்க வெறும் இசையை மட்டும் பிரதிபலிக்காம அந்த தீவு மக்களோட வாழ்க்கை முறை, பாரம்பரிய இதையும் கதையா தன்னோட இசை பாடல்கள் மூலமா வெளிப்படுத்துறாங்க. அதுல பல டிஃபரெண்டான மியூசிக்க நீங்க சிசல்ஸ் போனா கேட்க முடியும். லைக் சேகா மியூசிக், மொட்டாயா மியூசிக், பொம்பளா கம்தோலே மியூசிக், டம்போர். இங்க மியூசிக் மட்டும் இல்ல, ஃபெஸ்டிவல்ஸுக்கும் பஞ்சம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா சிசல்ஸ் ஒரு கலாச்சார கூட்டம். இது மட்டும் இல்லாம அதோட திருவிழாக்கள் தீவுகளோட வரலாற்றை வடிவமைத்து பல்வேறு தாக்கங்களை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கு. துடிப்பான இசை மற்றும் நடனங்களா அது பிரதிபலிக்குது. அது மட்டும் இல்லாம இங்க பாரம்பரிய உணவு, கைவினை பொருட்கள் இது எல்லாமே ஃபெஸ்டிவல்ல உங்களுக்கு ஈஸியா கிடைக்குது. சோ கலாச்சாரம், இசை, உணவு இதையெல்லாம் ஒன்னா பார்க்க திருவிழாக்கள் எப்பவுமே எல்லா இடத்துலயுமே ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். சோ எப்பவுமே நீங்க திருவிழாவை மிஸ் பண்ணாதீங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சிசல்ஸ் போனோம் அப்படின்னு ஆசைப்படுற இந்தியரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா தேவை கிடையாது. அண்ட் 7 நாட்கள்ல இருந்து 8 நாட்கள் வரைக்கும் சிசல்ஸ் பயணமா போற உங்களுக்கு 120,000 ரூபாய் வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிசல்ஸ்ல சிசலிஸ் ருபி கரன்சி அப்படிங்கிற கரன்சியை தான் யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு சிசலிஸ் ருபி இந்தியாவோட 6.27 ரூபாய்க்கு சமம். சிசல்ஸ் சுத்தி பார்க்க சரியான மாதங்கள் அப்படின்னு பார்த்தா ஏப்ரல், மே, நவம்பர், டிசம்பர் இதெல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்டான மாசமா இருக்கு சிசல்ஸ் சுத்தி பார்க்கறதுக்கு. சோ அவ்வளவுதான் மை டியர் பிகேபைட்டிஸ். சிசல்ஸ் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா நீங்க எதையோ ஒன்ன மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகேபைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். ஆப்பிரிக்கால மலேரியா மாதிரியான வியாதிகள் ரொம்பவே பரவலா இருக்கு. அதுக்கான காரணம் கொசுக்களா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பெருசா மலேரியா மாதிரியான கேஸுகள் சிசல்ஸ்ல வந்ததே கிடையாது. ஏன்னா சிசல்ஸ்ல கொசுக்கள் இருந்தாலும் பெரும் வியாதியை பரப்பும் கொசுக்கள் இல்ல அப்படின்னே சொல்லலாம். சோ அவ்வளவுதான் மைடியர் பிகே பேட்டிஸ். இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். நான் உங்க பிகே. இது நம்ம பிகே பைட்ஸ்.